வேதாந்த வார்த்தைக்கு கடந்து வருகிறோம். இப்ப கூட என் கணவர் படிச்சாரு லூக்கா 23:43 வசனத்துல நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சோம்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயாக என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த கல்லனை வந்து அரவணைக்கிறாரு. இன்னொரு மீனிங் கூட சொல்லலாம் இத. இங்க வந்து அந்த கல்லனை வந்து ரட்சிக்கிறார். ஓகே, ஒரு ரட்சிப்பு ஏற்படுது. அரவணைப்பு, இன்னொரு பேர் வந்து நம்ம ரட்சிப்புன்னு வச்சிருக்கோம். இப்ப இந்த வசனத்துக்கு முன்னாடியும் கடைசி வசனமும் இந்த நடு வசனமும் எடுத்தோம்னா நான் மூன்று பார்ட்டா இதை வந்து நான் பிரிக்கிறேன். அது பாத்தீங்கன்னா ஆர் 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 அப்படின்ட்டு பிரிக்கிறேன். மூன்று ஆர். இப்ப தமிழ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானு பிரிக்கிறேன். மா மா மா. இப்ப வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். அடுத்த வசனம் பாருங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. பாத்தீங்கன்னா ரெண்டு கல்லனுக்கு மத்தியில்தான் வந்து ஆண்டவர் வந்து தொங்குறாரு. ஒரு கல்லன் பாத்தீங்கன்னா அங்க வந்து இகழ்றான், உங்களால முடிச்சதுன்னா கீழே வாங்க அப்படின்னு அந்த ஆண்டவரை பார்த்து என்ன பண்றான்னா கிண்டல் அடிக்கிறான். ஆனா ஒரு கல்லன் என்ன சொல்றான்னா, நம்ம இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்கோம், ஏன்னா சிலுவையில் வந்து அறையறாங்க அப்படின்னா பயங்கரமான பாவங்கள் வந்து அவங்க செஞ்சிருக்கணும், ரொம்ப கொடூரமான பாவங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், அதனால நம்ம வந்து தொங்குறோம். ஆனா வந்து பரிசுத்தவர்கள் எந்த ஒரு பாவத்தையும் பார்க்காத சுத்த கண்ணர் வந்து அவர் வந்து நடுவில் தொங்குறாரு. இவரு இதுக்கான பாக்குறவானே இல்லை அப்படின்னு வந்து அங்க வந்து ஒரு கல்லன் வந்து பேசுறாரு. அப்படின்னு என்ன நடந்திருக்காங்க, அந்த கல்லன் வந்து மனம் திரும்பி இருக்கான். மொத ஆர் நான் எடுக்கிறது ரிப்பன், மனம் திரும்புதல். அந்த கல்லனுக்குள்ள என்ன ஆயிருக்கு, ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்கு. மேபி இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரவேல வந்து கலக்கிக்கிட்டு இருந்தாரு, அவரோட அந்த பிரசங்கத்தை வந்து பார்த்துருக்கலாம், இல்ல அவருடைய கனிகளை குறிச்சு அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டு மனம் திரும்பி இருக்கலாம். ஏன்னா ஆண்டவரை வந்து எல்லாரும் வந்து இகழ்ந்தாங்க, அடிச்சாங்க, முகத்துல துப்புனாங்க, தலையில கொட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தது. அதனால அந்த ஆவிகளின் கனிகள் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறதுனால அது மூலியமா கூட அந்த கல்லன் என்ன ஆயிருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கல்லன் வந்து மனம் திரும்பி இருக்கான். மொத ஆர் நான் வந்து எடுக்கிறது வந்து ரிப்பன். ஓகே, இப்ப மனம் திரும்புதல்னா என்ன யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நிறைய நம்ம இப்ப கேட்டிருப்போம், நிறைய நம்ம வாசிச்சிருப்போம், மனம் திரும்புதல்னா என்ன? பாவத்தை மன்னித்து கற்களத்தில் திரும்புவது. இப்ப பாவத்தை நம்ம வந்து அறிக்கையிட்டு நம்ம பேப்டிசம்னா எடுக்கணும். இப்ப பாவத்தை நம்ம விட்டுறது மட்டுமே நமக்கு மனம் திரும்புதல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, குடிச்சுட்டே இருக்கிறாரு, இல்ல சிகரெட் பழக்கம் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ரொம்ப வருஷமா நான் குடிச்சுட்டே இருக்கேன், எனக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாம போயிருச்சு, அதனால இந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து நான் வெளியே வரேன், இந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வரேன் அப்படின்னா அதுக்கு பேரு மனம் திரும்புதல் கிடையாது. அதுக்கு பேர் மனம் திரும்புதல் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய பாவத்தை வந்து நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவர் கிட்ட வர்றதுதான் வந்து நமக்கு மனம் திரும்புதல். நம்மளும் மனம் திரும்பினால்தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஆமாவா, முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம பாவி அப்படின்னு நம்மள வந்து கண்டிப்பா உணர்ந்துருக்கோம். நான் செஞ்ச பாவனாலதான் தேவனுக்கும் எனக்கும் ஒரு இடைவேளை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம உணர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து தேவனுக்கு வந்து விரோதியா இருக்கிறேன், எளிமையா இருக்கேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரிடத்துல போக முடியாது. இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றது, இதுக்கு ஏதாவது வந்து ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம தொலைவ ஆரம்பிச்சிருக்கோம். கடைசியா தான் என்ன பண்ணிருப்போம், இது என்னால முடியாது, இயேசுவால மட்டுமே முடியும்னு அவருக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு மனம் திரும்புதலே வந்திருக்கும். இப்ப உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து அவங்களையே நம்பிட்டு இருப்பாங்க, என்னால அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்ட்டு நிறைய பரிகாரங்கள் செய்வாங்க, பூஜைகள் செய்வாங்க, என்னிடமோ செய்வாங்க, கொடி முடிக்கு போவாங்க, என்னிடமோ செய்வாங்க. ஏன்னா நம்மளவெல்லாம் செஞ்சவங்க தான் அவங்களாம், என்ன ஆண்டவர் கிட்ட வராதனால அவங்களா மனம் திரும்பாம இந்த இடத்துக்கு வந்து உட்கார முடியல. நம்ம நம்மள பாவின்னு வந்து நம்ம தெரிஞ்சுட்டோம், ஆண்டவர் கிட்ட நம்மளால போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்யூஷன், அவரு மட்டும்தான் சொல்யூஷன், ஏசு கிட்ட போனா மட்டுமே தான் மனம் திரும்புதல். அப்ப அந்த கல்லனுக்கு என்ன, அவருடைய கனிகள் ஏதோ ஒண்ணு பார்த்து இத்தனை அடிச்சும் இத்தனை அவமானப்படுத்தியும் அவர் அந்த நேரத்துல என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். அதனால அவன் அந்த அதை பார்த்து என்ன பண்ணிருக்கோம், அந்த கல்லன் மனம் திரும்பியிருக்கான். வேதத்துல நிறைய மனுஷங்களும் நம்ம பார்த்துருக்கோம் மனம் திரும்புதல். இதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சகேயு எடுத்துக்கலாம். எடுங்க புத்தகம் லூக்கா 19:1-8 யாராவது பாத்தீங்கன்னா சகேயுன்னு ஒரு மனுஷன் பார்த்துருக்கோம்.
ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்காக ரொம்ப ஒரு ஈகரா போயிருக்கான். அவர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால பார்க்க முடியல. அப்ப இதை எல்லாரும் கதையை நம்ம படிச்சிருப்போம், நிறைய தடவை படிச்சிருப்போம். ஒரு மரத்து மேல உட்காந்து ஆண்டவர் வரும்போது அவன் பார்த்துட்டு இருந்தான். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஏழு வரைக்குமே, ஏழாவது வசனம் வரைக்குமே அவர் பாவியா தான் இருந்திருக்கான். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன, அவர் பக்கத்துல வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் அவனோட வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வரைக்குமே அவன் பாவியா தான் இருந்திருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவன் கிட்ட வந்த உடனே அவன் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாங்க, கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் ஏதாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆண்டவர் பக்கத்துல வந்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாமே போய் அவன் மனம் திரும்பிடுறான். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் நம்ம பக்கத்துல வந்த உடனே நம்மளும் என்ன பண்றோம், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அகற்றி தூக்கி போட்டுறோம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது நம்மளை விட்டு போயிடும். நிறைவான ஆண்டவர் நம்ம கிட்ட வரும் பொழுது என்ன ஆயிடும், எல்லா குறைவுகளும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துறாரு. உடனே அவன் எதுனா ஆண்டவர் பக்கத்துல வந்த உடனே சகேயு என்ன பண்றாரு, மனம் திரும்பி அவன் வட்டி இல்ல, அவன் பாவம், ஒரு பாவம் உள்ள மனுஷனா தான் இருக்கான். ஏன்னா வட்டி பைனான்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்றோம், மூணு மடங்கு வட்டி, நாலு மடங்கு வட்டி எல்லாம் வந்து அவன் வந்து வசூலிக்கிறாங்க. அப்ப அவன் ஒரு பாவம் உள்ள ஒரு மனுஷனா தான் அங்க இருந்திருக்கான். ஆண்டவர் கிட்டத்துல வந்த உடனே அவன் மனம் திரும்பி இந்த வார்த்தைகள்லாம் அவன் சொல்றான். அப்ப அங்க மனம் திரும்பின உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதான் சொன்ன அரவணைப்புக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம், ரட்சிப்பு. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்னா நம்மளும் மனம் திரும்பிடுவோம். ஒரு தடவை அவரு என்ன பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு இது என்னால முடியாது, ஆண்டவரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம இயேசு கிட்ட போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம விடவே மாட்டேன். அவர் சொல்லிருக்காரு, நான் என்றைக்கும் உனக்கு கைவிடவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சாகர வரைக்கும் அவர் நம்ம கூடதான் இருப்பார். என்ன, நம்ம ஒரு சில சமயங்கள்ல, ஒரு சில சமயங்கள் இல்ல, பல சமயங்கள் வந்து நம்ம அவரை விட்டு ஓடி போயிருவோம். ஏதோ பாவம் பண்ணியோ இல்ல நம்ம மறுபடியும் அவருக்கு போக முடியாமையோ நம்ம நிறைய தடவை போயிருவோம். என்னைக்காவது பையன் நம்மளை திரும்பி வரமாட்டானா, மறுபடியும் மனம் திரும்பதில் இருக்காதா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வந்து இந்த அரவணைப்பு அப்படிங்கிறது நான் இன்னொரு ஹெட்டிங் எடுத்துட்டு ரட்சிப்பு, அதுல மொத ஆர் முடிஞ்சு போச்சு. மொத ஆர் என்ன, அந்த அந்த கல்லன் என்ன பண்ணிருக்கான், முதல்ல மனம் திரும்பி ஆண்டவருக்கு பேசிருக்கான். ஓகே, ரெண்டாவது பாருங்க அடுத்த வசனம் 43, யாராவது படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இதுதான் நம்ம எடுத்துக்கோ வசனமே, மெயின் வசனமே இதுதான், சென்டர்ல இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆறு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ரிப்பெண்ட், மனம் திரும்புதல். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான் ஆண்டவர் தேவன், என்ன கேட்கிறான், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாயாக என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, 42, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். என்னுடைய உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்ன சொல்றாங்க, அடியனை நினைத்தருளும் அப்படின்ட்டு அந்த கல்லை யாரை பத்தி சொல்றாரு, இயேசு கிட்ட. இது ஒரு ரெக்வஸ்ட். ரெண்டாவது ஆர் நான் எடுக்கிறது வந்து ரெக்வஸ்ட். இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், மன்றாட்டும் சொல்லலாம், இன்னொன்னு சொல்லலாம், விண்ணப்பம் சொல்லலாம். ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கலாம், நீங்க வரும்பொழுது என்னையும் அந்த அடியனையும் அந்த அங்க பரதேசி கூட்டிட்டு வர்றதுக்காக என்னையும் நினைத்தருளும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்காரு, ஒரு விண்ணப்பம். இப்ப அதே மாதிரிதான் இந்த விண்ணப்பம் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், 1 ராஜாக்கள் 3 எடுங்க, 9, 10, 11. யாராவது இதுல பாத்தீங்கன்னா, சாலமோன் வந்து சொப்பனத்துல அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது சொப்பனத்துல வந்து ஆண்டவர் வந்து கேட்பாரு, உனக்கு விரும்பினதை கேள் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்பாரு. அவரு நினைச்சிருந்தா கேட்டிருக்கலாம், ஐஸ்வர்யம் கேட்டிருக்கலாம், எனக்கு இத்தனை கிலோ தங்கம் கொடுங்க, வைரம் கொடுங்க, எல்லாரும் எனக்கு வந்து கீழே இருக்கணும், எல்லாரும் வந்து எனக்கு வந்து காலில் விழுந்தாலும் ஆசீர்வாதம் ஆகணும், நிறைய கேட்டிருக்கலாம், நிறைய வான்ஸ் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மக்களை வழி நடத்துறதுக்கான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இது என்னன்னா, ஆண்டவருக்கு ஒரு உகந்த விண்ணப்பமா இருக்குது. அவரு கேட்டதா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் நம்மளுமே வைப்போம், ஆண்டவரே எங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுங்க, எங்களுக்கு ஒரு கார் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க. ஆனா ஏற்ற நேரத்துல எல்லாமே செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்குது. ஆனா அவருக்கு உகந்த விண்ணப்பம்னு ஏதாவது நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் ஆத்துமாவுக்கு நான் போய் பார்க்கணும், இன்னைக்கு என்னோட பாவங்கள்ல ஏதாவது ஒண்ணு விடணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பம். அவருக்கு பிடிச்சமான விண்ணப்பம் கேட்டோம்னா அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஞானத்தை மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா நிறைய அவர் கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறாரு, எல்லாமே அவருக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரிதான் அந்த கல்லனும் வந்து ரெக்வஸ்டா அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கறது,
நீங்க வரும் பொழுது இந்த என்னையும் வந்து நினைத்தருடுங்கள் அப்படின்னு அந்த ரெக்வஸ்டா அந்த ஒரு விண்ணப்பத்தை வந்து அந்த கலர் வைக்கிறான். அது ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒரு விண்ணப்பம். அதே மாதிரிதான் இவரு சாலமோனே என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவருக்கு பிடிச்சமான உகந்த விண்ணப்பத்தை வச்ச உடனே அவர் என்ன பண்ற ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வைக்கிறாரு. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில விண்ணப்பங்கள் வைக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிடிச்சமான விண்ணப்பத்தை வச்சோம்னா கண்டிப்பா அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அடுத்த செகண்டே நமக்கு ரெட்டத்தனையா இல்ல அதை விட ஜாஸ்தியாக கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஊழி பண்ணணும் அந்த மாதிரி கேட்டு பாருங்களா, உடனே ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நமக்குள்ள ஏதோ ஒரு பாவம் இருக்குது அப்படின்னா அந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக அடுத்த செகண்டே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து கோவத்தை நான் விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாரு, இது நீ பாஸ் பண்றியா இல்லையான்னு பாக்கலாம். அதுல பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்னொரு அதிக ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பத்தை அந்த கல்லன் வைக்கிறான். முதல் ஆறு நம்ம என்ன பார்த்தோம், ரிப்பென், மனம் திரும்புதல். அந்த கல்லனுக்குள்ள முதல்ல மனம் திரும்பி இருக்கான், பாவத்தை விட்டு வெளியே வந்து மனம் திரும்பி இருக்கான். ரெண்டாவது ஆறு நம்ம என்ன பண்ணிருக்கோம், விண்ணப்பம், மன்றாட்டு, ரெக்வஸ்ட். ஓகே, ஆண்டவருக்கு பிடிச்சமான விண்ணப்பமா இருந்தா அவர் உடனே கேட்டுவார். கேட்ட உடனே அடுத்த ஆறு நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா ரிவார்ட். ஓகே, அதுக்கான பரிசு. இப்ப நம்ம பிடிச்ச மாதிரி ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணவே நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா அது ஒரு ரிவார்டு கொடுப்பாருல்ல. உலகக்காரி மக்களே வந்து நமக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ரிவார்டு கொடுக்காரு. இப்ப எடுங்க அந்த மெயின் வார்த்தை நம்ம வாசிச்ச லூக்கா 23. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர் அவனுக்கு, அவனுக்கு என்ன பிரைஸ் கொடுத்துட்டாரு? இன்றைக்கே, நாளைக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடுத்த வாரம்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு மாசத்துல ஒண்ணும் இல்ல, ஆன் த ஸ்பாட்லயே அந்த கல்லனுக்கு என்ன பண்ணிட்டாரு, ரிவார்டு கொடுத்துட்டாரு. அடுத்தது நான் என்ன சொல்லலாம், ஆர் லாஸ்ட் ஆர் ரிவார்ட். அதுக்கு இன்னொன்னு சொல்லலாம், மகிமை, மா மா மான் எடுத்துருக்கு மகிமை. அந்த உடனே அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த கல்லனுக்கு உடனே ரிவார்ட் கொடுத்தாரு. நீ நாளைக்கெல்லாம் இல்ல, இப்ப மறுச்ச உடனே நீ என்னோட எங்க இருப்ப, பரலோகத்தில் இருப்ப. நம்ம எல்லாருமே அதுக்காக தான் வாழ்றோம். இத்தனை கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு இந்து குடும்பத்துல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ அவமானங்கள் நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில நம்ம அவமானப்பட்டிருப்போம், தலைகுனிஞ்சிருப்போம், தோல்வியை பார்த்துருப்போம், எத்தனையோ பார்த்துருப்போம். நாங்களாம் என்னுடைய வாழ்க்கையை நிறைய பார்த்துருப்போம், அதே மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க. எதுக்காக நம்ம போராடுறோம், அந்த மகிமையில ஆண்டவரோட நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இத்தனை போராட்டம் போராடுறோம். அந்த அந்த கல்லன் பாருங்க, கடைசி நேரத்துலதான் மனம் திரும்புறான். நம்ம எல்லாம் எப்பவும் மனம் திரும்பிட்டோம், ஆனா இப்பவும் ஒரு சில பாவங்கள்னால நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே ஓடி போயிடுறோம். ஆனா கடைசி நேரத்துல அந்த கல்லன் என்ன பண்ணிருக்கான், மனம் திரும்பியிருக்கான். ஃபர்ஸ்ட் மனம் திரும்பின உடனே அவனோட விண்ணப்பம் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னையே நடத்துறீங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே ஸ்பாட்லயே அவனுக்கு என்ன பண்றாரு, ரிவார்டு கொடுக்குறாரு. எங்க நீ இன்னைக்கே என் கூட பரதேசியில் இருப்பாயாக அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா பரதேசிங்கிறது, பரதேஸ் அப்படிங்கிறது நிறைய மீனிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம அங்க போனாதான் பரதேசி அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாவே நம்ம ஒரு ஹெவன் தான். அவர் நம்ம கூட இருந்தாவே போதும். நான் சொன்ன மாதிரி அவர் நம்ம கிட்ட இருந்தாவே நம்ம மனம் திரும்பிடுவோம். நம்ம தான் அவரை விட்டுட்டு ஓடி போயிடுறோம், நிறைய நேரங்களில் விட்டுட்டு ஓடி போயிடுறோம் நம்ம. ஆனா அவரு அப்பவும் விட்டுட்டு போக மாட்டார். ஒன்ஸ் நம்ம அவர்கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்போ போன வாரம் கூட பாஸ்டர் எடுக்கும் போது கூட சொல்ல, நன்மை தீமையோட மரத்தை வந்து நடுவுல வச்சுட்டாரு. அவர் வழி காமிப்பார், அவ்வளவுதான். ஒரு வழியில போனேன்னா என் கூட பரலோகத்துக்கு வரலாம், இன்னொரு வழியில போனேன்னா நீ வந்து பண்ண ஹேல்ல போய் விழுந்துடலாம் அப்படின்னு அவர் வழி மட்டும் தான் காமிப்பாரு. இழுத்துட்டு எல்லாம் போக மாட்டேன், நீ வந்தே ஆகணும்னு இழுத்துட்டுல போக மாட்டோம். ஆப்ஷன் வந்து நம்மளோடது, நம்ம எந்த பக்கம் போறோம், ஹெவனுக்கு போறோமா ஹெல்லுக்கு போறோமா அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் வைப்பாரு. ஒரு தடவை அவர்கிட்ட நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் நம்மளை விட்டவே மாட்டாங்க. எனக்காக நம்ம பாவம் செய்யும் போது கூட மனுஷங்களை அனுப்பி விடுவாரு, வேதத்துல பேசுவாரு, யார் மூலியமாவது பேசுவாரு, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா வந்துரு அப்படின்னு பேசுவாரு. மதுக்கம்னா போதும், கண்டிப்பா நம்ம அதை பரலோகத்துக்கு தான் போவோம். நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த கல்லனை போல மனம் திரும்பி ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பங்களை நம்ம வச்சோம்னா கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு, ரிவார்டு கொடுப்பாரு. அதுதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது அவரை தேடினோம்னா போதும், நமக்கு மீதி எல்லாமே வந்துடும். கடைசி நேரத்துல கூட அந்த கல்லனை கூட ரசிச்சது நம்மள ரசிக்கப்படவே மாட்டாரா? நம்மளா எப்பவும் ரசிக்கப்பட்டுட்டோம், ஆனா ஒரு சில பாவங்கள் மூலியமா நம்ம தள்ளிக்கல்லி இருக்கோம். நம்மளும் அந்த கல்லனை போல மனம் திரும்பி அவருக்கு உகந்த விண்ணப்பங்களை இனிமேல் நம்ம வச்சு நம்ம கண்டிப்பா எல்லாருமே எங்க போவோம், பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட நம்ம போவோம்.